இருக்குல்ல, இது ஜெயம் நியூஸ் நிகழ்வு உலக நிதர்சனம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே இருக்கிற ஆரோவில் இருக்கிறதில் இருக்கும். இங்கே ஏன் நம்ம வந்திருக்கோம்னா, இங்கிலாந்து நாட்டிலேருந்து வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கிருஷ்ணா அப்படின்ற ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து இப்போ நம்ம மண்ணோட இயற்கை விவசாயத்தை பண்ணியிருக்காரு. நம்ம இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கரில் வந்து பயிர் வகைகள் செய்கிறாரு. 140க்கும் மேற்பட்ட பயிர் வகைகள், கீரை வகைகள், கிழங்கு வகைகள் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இங்கேருந்து விளையிற பொருட்களை வச்சு அவர் ஒரு ஹோட்டல் நடத்தி வராரு. அவரை பற்றி இப்போ அவருடைய அனுபவங்களை இப்போ நம்ம பகிர்ந்து கொள்ள தான் நம்ம ஜெயம் நியூஸ் இங்கே வந்திருக்கு. நன்றி. வணக்கம் சார். வணக்கம். எங்கள் இந்த மொழி மேலே, தமிழ் மொழி, இயற்கை விவசாயம், இது போல் உங்களுக்கு பற்று எப்படி வந்தது? தலைவிதி தான்பா. ஓகே. நான் ஒரு 26 வருஷம் முன்னாடி வந்தது இங்கிலாண்டில், இந்த ஜெயகிருஷ்ணமட்டி ஸ்கூல் படிச்சுட்டாங்க இங்கிலாண்டில். அப்போது நான் மாசனோப ஃபுக்குபோக்கா, அது ஜாப்பனீஸ் விவசாயி ஞானி, அவங்க புக் படிச்சுட்டாங்க. அப்போது நான் புரிஞ்சிச்சு, கண்டிப்பாக எங்கள் லைஃபு எனக்கு சிம்பிள் லைஃப் வேணும். எனக்கு எங்கள் சாப்பாடு எங்கேருந்து வரணும் நான் தெரிஞ்சுக்கணும். நான் எங்கள் சாப்பாட்டை வளரணும். அப்போ எனக்கு சமுதாயம் வேணும், எனக்கு கல்ச்சர் வேணும், மியூசிக் கலாச்சாரம் வேணும், மியூசிக் வேணும், சாங்கு, ஆர்ட், படம், எனக்கு இதெல்லாம் அது இருக்கணும் எங்கள் லைஃப்பில். அதுக்கு தான் நான் இங்கே தான் வந்தது செஞ்சிச்சு. அவங்களுக்கு தான் என் கூட வேலை செய்த அவங்கெல்லாம் லோக்கலில் மக்கள் அவங்க எல்லாம் கட்டுக்கிட்டுச்சு. எனக்கு என்ன தெரியும், அவங்க எல்லாம் கம்மிங்கச்சு இப்படி பண்ணுறான், அந்த வாழ்க்கை அப்படி தான் போடணா, இப்படி அழுகுனா, இப்படி அடிக்கணா. அவங்க லோக்கல் மக்கள் தான் எனக்கு நன்றி. சார் தான் செஞ்சிலிருந்து வந்தது உருவி கூட்டுக்குது. இப்போ நான் ஒரு பெரிய விசேஷம் நடக்குது, அவங்க தான் உருவி கொடுக்குறான். நிச்சயமாக எனக்கு இந்த லோக்கல் மக்கள் தான் ஒரு நன்றி. இல்லைனா எனக்கு இன்னைக்கு என்ன சொல்ல முடியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. முன்னாடி வந்ததில்ல இங்கே. அப்போது அந்த நான் சின்ன பையன் தான், 19 வயசு இருந்தது. எனக்கு என்ன தெரியும், நான் இங்கே வேலை செஞ்சிச்சு கொல்லியில், அந்த லேடிஸ் கழக்குழம்பு கூட்டுச்சு. அது என்னது, இது கருண கிழங்க, ஓகே நல்லா இருக்கும். இது என்னது, இது சுந்த கை வட்டு இல்லை, இது என்ன அப்படி தான் கட்டு குட்டுச்சு. நமக்கு தீனமும் சாப்பிடுங்கள, அதான் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும் இருக்கான். அப்போ நான் அப்புறமே நான் புரிஞ்சிச்சு, இந்த பூமி அதுதான் அம்மா, அதுதான் சாமி, அதுதான் கடவுள், பூமி தேவ் சக்தி. அப்போது அந்த பூமியிலேருந்து நிறைய பயிரை வந்ததில்ல, அந்த பயிரை அந்த பயிரை நம்ம தமிழ்நாட்டில் முரத்தக்கான் தோசையில் கலந்து போகிறோம்ல, அப்போது தூதுவாளை அதை ராசாமில் போகிறோம்ல, அப்போது அந்த பனைக்கொட்டையிலேருந்து கிழங்கு பண்ணுங்களேன், பனைக்கிழங்கு, அதெல்லாம் தமிழ் கலாச்சாரம். தமிழ் கலாச்சாரம் எவ்வளோ ரிச்சாக இருக்கான். அந்த பயிரை சாப்பிட்னா அது ஒரு மீனிங் இருக்கு. ஏன்னா இப்போது நம்ம சமுதாயம் கெட்டு போயிடுச்சு, ரொம்ப சமுதாயம் கெட்டு போயிடுச்சு, பூமி கெட்டு போயிடுச்சு. தண்ணியில் லாரி கூட வரோம் சென்னையில், அந்த மூச்சு பிடிக்க முடியாது, ஏர் பொல்யூஷன்னு நிறைய நோய் இருக்குது. ஏன் நமக்கு காசு பின்னாடி ஓடுறான், பட் நமக்கு சத்து யோசிக்க மாட்டான், பூமி சத்து பார்க்க மாட்டான், நாங்கள் சத்து யோசிக்க மாட்டான். சாப்பாடு எங்கேருந்து வர நமக்கு தெரியாது. நமக்கு தினமும் 3 தடவை சாப்பிடுவாங்க, காலையில், மதியானம், சாயந்தரம். பட் இந்த அந்த பயிரை இந்த சாப்பிட செஞ்சிச்சு, சமது செஞ்சிச்சுல, அந்த பயிரை எங்கேருந்து வந்தது நமக்கு தெரியாது. எங்கே வளர்ந்துச்சு நம்ம அரிசி, நெல் எங்கே வளர்ந்துச்சு, அந்த இன்க்ரீடியன்ட்ஸு எவ்வளோ தூரம்லேருந்து வந்தது, எப்படி வளர்ந்துச்சு, என்ன மருந்து யூஸ் பண்ணிச்சு, என்ன நமக்கு தெரியாது. நமக்கு நம்ம சாப்பாடு நாங்கள் என்ன சாப்பிட்றோம் அது எங்கேருந்து வர நமக்கு தெரியாது. அதை ஒரு மெயின் பாயிண்ட்டு. இந்த இயற்கை விவசாயத்தை இப்போ நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்களா? இதை வெளியில் மறுபடியும் எப்படி நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணுறீங்க? அது இப்போது பப்ளிசிட்டி இப்போ தான் வந்தது, அந்த எல்லாம் டிவி இப்படி நடக்குதுல்ல. பட் மை எய்ம், எங்கள் எய்ம்மு, இது விவசாயி தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் விவசாயிக்கு. ஆனால் கன்சியூமர் ஃபாலோ பண்ணல, விவசாயி ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது நம்ம டோட்டலில் அந்த பப்ளிக்காய் நிறைய சாப்பிட்றான், ஹோட்டலில் நிறைய யூஸ் பண்ணுங்கள், கரக்குழம்புல, சாலட்டில், பொருளில் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணுறான். ஓ, கபேஜ் நல்லுன்றது இன்றைக்கி சொல்லுவாங்க, அந்த கேரட் நல்லுன்றது நான் சொன்னேன், ஐயோ இது கபேஜ் இல்லை, இது பப்ளிக்காய். இப்போ நல்ல சேல்ஸ் எனக்கு, நல்ல லாபம் எனக்கு. ஆனால் நான் காசு லாபம் யோசிக்கல, ஃபர்ஸ்ட் சத்து லாபம், அப்புறம் இக்கலாஜிக்கல் லாபம். அது ஒரு பொல்யூஷன் கிடையாது இது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இந்த வேறு எப்படி தான் போட, திரும்ப உடனே இந்த செடி வளர்ந்துச்சு ஆட்டோமேட்டிக்கு.
அப்போது விவசாயி இதை செய்யறதுக்க ரொம்ப ஈஸி, பட் கன்சியூமர் அவங்க தெரியாது, கடையில் கிடையாது. ஸோ அப்போது நமக்கு ஒரு சோஷியல் சோஷியல் எஜுகேஷன் தேவை. இந்த இந்த நேச்சுரல் ஃபார்மிங் விஷயம், இட்ஸ் த இந்த ப்ராப்ளம் இந்த விவசாயி கொடுக்கறியது, விவசாயி எல்லாம் தெரியும், அந்த கன்சியூமர் தான் புரிஞ்சுக்கணும். ஓ ஆமாம், நான் கேரட் சாப்பிட்னா அது தூரம்லேருந்து வரோம், பொட்டேட்டோ சாப்பிட்னா அது தூரம்லேருந்து வரோம், பட் கருண கரு கறிக்காய், மரவள்ளி கறிக்காய், அந்த மாதிரி வாழைப்பூ கறிக்காய், நம்ம கலாச்சாரம் என்ன பயிருக்குத அதுதான் சாப்பிட்னா. நான் இந்த மாதிரி தான் டீச் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும், கண்டிப்பாக ஒரு புராட்சி நடக்க போகிறான் பாரு, இதுதான் நம்ம லோக ஒரு புராட்சி நடக்க முடியும். நம்ம சமுதாயம் ஒரு இது ஒரு சத்து புராட்சி, நியூட்ரிஷனல்ஸ் புராட்சி, நியூட்ரிஷனல் ரெவல்யூஷன். எந்த மாதிரியான உரங்களை நீங்கள் இப்போ இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க? கொஞ்சம் புரியல. உரங்கள், ஆர்கானிக்ஸ் உரங்கள். ஆமாம், எந்த மாதிரி ஹெர்பல்ஸ்? ஆமாம், எந்த மாதிரி உரங்கள் செடிகளுக்கு பயன்படுத்தி இருக்குல்ல, அந்த கோழிக்கு இருக்குல்ல, நன்னாரி இருக்கு, முரத்தக்கான் இருக்கு, அது ஒரு வைல்டு தந்தைக்கீரை இருக்கு, அப்போது தூதுவள்ளி இருக்கேன் அங்கே, அந்த அந்த மண்ணில் இருக்கு தூதுவள்ளி இருக்கு, எங்கே பார்த்தாலும் இருக்கு. அது நாங்கள் சப்போஸ் நான் ஒரு கொல்லி வேரக்கடலை பண்ணோம், அப்போ நான் எல்லாம் களை இருக்கிறேன், ஏன் எனக்கு வேரக்கடலை வேணாம், ஒரு 30-40 பயிர் வேணும், ஒரு செடி எனக்கு லாபம் வேணும், காசு. பட் நான் இந்தமாரி என்ன யோசிக்கன்னா, வேறு ஒரு பயிரை கிடையாது, இந்தமாதிரி விவசாயம் பண்ணால் 140 பயிரை கலந்து போட்டுச்சு. எப்படி செலி பயிரை ரொம்ப பெருசாக இருக்கான், செலிக்காய் பயிரை கொஞ்சம் சின்னது, செலி பயிரை கொடியாக இருக்கான், சொல்லி செலி பயிரை வேறு பெருசாக இருக்கான், மரவெளி மாதிரி தான். அப்போது செலி பயிரை சின்ன செடி மாதிரி இருக்க, அப்போது ஃபிசியலாஜிக்கலி டிஃப்ரென்ஸாக இருக்கான், நிறைய ஃபிசியலாஜிக்கல் டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது அந்த இந்த காலம் வித்தியாசம், செலி பயிர் இந்த இந்த மரம் இல்லை, அது நீட்டு காலம், அது ஒரு 30-40 வருஷம். ஆனால் ஒரு முழுங்கி அது ஒரு 8-9 வருஷம் புரிஞ்சிக்க முடியாது, சாப்பிட முடியும். அதேமாதிரி டைம் டியூரேஷன் புரிஞ்சிங்கன்னா ஃபிசியாலஜி இந்த இந்த சைஸ் புரிஞ்சிக்க முடியும், எல்லாம் 140 பயிரை கலந்து போட முடியும். அந்த மெடிசினல் பிளான்ட்ஸு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் பாரு. இது பேர் குடிச்சி, அந்த குடிச்சி அது ஒரு பயங்கரமாக மறந்து இந்த அயவேடா நீங்கள் படுங்க, என் பேச்சு கேட்கக்கூடாது, கூகுளில் போங்க, யூடியூப் போங்க, குடுச்சி எப்படி என்ன இது, ரொம்ப ரொம்ப நல்லா மறந்து எங்கே பார்த்தாலும் வளரும். அதேமாரி தான் அந்த கோழிப்பில் இல்லை, கோழிப்பில் அது எங்கே இருக்குது பாரு, எங்கள் கால் பக்கத்து இருக்க கோரப்பில். ஆமாம் பாரு, நீங்கள் படிங்க, கோரப்பில் இங்கிலீஷில் நட் கிராஸ், நட் கிராஸ் கூகுளில் நட் கிராஸ் மெடிசினல் வேல்யூ, சம மெடிசினல் வேல்யூ இருக்க. ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்கான். நம்ம நம்ம பூமி தேவ் நிறைய புண்ணியம் இருக்கு நமக்காக, பட் நமக்கு கண் இல்லை, பார்க்குறது கண் இல்லை, என்ன காசு வேணும், அது நாங்கள் தான் மென்டல் ஆகிட்டு, புரியுதா? இப்போது இங்கே அவங்க சாப்பிட்றவங்க அந்த எப்படி சொல்லிட்டு போகிறாங்க, ஓகே எனக்கு மன திருப்தியாக இருக்குது, கொடுக்குற காசு திருப்தியாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது? எல்லாமே ரொம்ப சந்தோஷம் இருக்கு, எல்லாமே ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அவங்க அவங்க புதுச அந்த ருசி, நம்ம பூமி எவ்வளோ நல்லா இருக்கான், அந்த 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 நிலத்து இந்த செடி சத்தில் இருக்க, அப்போ அந்த ருசி அந்த 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 சத்து தெரிஞ்சுக்க முடியும் சாப்பிடும் போது, அதை ஒரே சந்தோஷம் வர முடியும், சந்தோஷம் வரும் அந்த இந்த இயற்கை சாப்பிட நல்லா இருக்கான். ஆனால் இயற்கை இயற்கை விவசாயி இந்த விவசாயி இந்த விவசாயம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க, வெளியிலேருந்தே ஒரு ஆர்கானிக் சம்திங் வாங்கினா அது ஓகே, பட் ஸ்டில் நாங்கள் தான் இண்டஸ்ட்ரியலைஸ் மாதிரி ஆர்கானிக் பண்ண முடியும், அந்த ருசி வரமாட்டான். இந்த ருசி எப்படி வரும், இந்த கலை, இந்த குச்சி, இந்த தரை, இந்த பில்லு, அதை எல்லாம் திரும்பி கொல்லியில் போடுறான். இந்த திரும்பி கொல்லியில் போடனா இந்த அந்த இந்த இந்த சத்து ரொம்ப வித்தியாசம் இருக்கு, அதுக்காக நமக்கு பயங்கரமான ருசி. இப்போ உங்களுடைய இந்த முறையை வந்து சொல்கிற மாதிரி என்ன ஒரு பிளான் வச்சுருக்கீங்களா ஃபியூச்சரில்? பிளான் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கான், தயவு செஞ்சு விவசாயம் விவசாயி தலைவலி கொடுக்காத, வடத்தண்டு சாப்பிடு, வாழைப்பூ சாப்பிடு, சுந்தக்காய் சாப்பிடு, கோழிக்கீரை சாப்பிடு, அந்த எல்லாம் அவங்க முருங்கைக்கீரை சாப்பிடணும், அகத்திக்கீரை சாப்பிடுங்க, கருணக்கிழங்கு சாப்பிடு, அந்த அந்த மாதிரி பயிரை சாப்பிட்னா விவசாயி வேலை ஈஸியாக இருக்கான், விவசாயி இதெல்லாம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கு தான் வர முடியும், வளர முடியும். அந்த மாதிரி சாப்பிட்னா இக்கலாஜிக்கல் காஸ்ட் கிடையாது, ஒரு பொல்யூஷன் கிடையாது, தூரம்லேருந்து வர தேவையில்லை பயிர்.
புரியுதா? அது ஏன் எங்கள் மெசேஜு? எங்கள் மெசேஜ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது ஒரு பெரிய மெசேஜ் கிடையாது, நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு கிடையாது. ப்ளீஸ், ஐ எம் நாட் எ எக்ஸ்பர்ட், டோன்ட் மேக் மீ இன்டு எக்ஸ்பர்ட். சரி, இப்போ உங்கள் ஹோட்டலில் முற்றிலுமாக வந்து ஆர்கானிக்ஸ் பொருள், ஆர்கானிக் ஃபுட்ஸ், அதாவது வந்து இயற்கை முறையான உணவுகள் மட்டும்தான், வேறு எதுவும் இந்த பீஸா ஆர்கானிக்ஸ் ஃபுட் கிடையாது. ஆர்கானிக்ஸ் ஃபுட், நமக்கு ஆர்கானிக் ஃபுட் பேசுனா நமக்கு கொஞ்சம் குழப்பம் வரும். இது ஆர்கானிக் ஃபுட்டு முக்கியமாக கிடையாது, இது லோக்கல் ஃபுட். லோக்கல் ஃபுட் தூரம்லேருந்து வரல. ஓகே ஓகே, இதே நம்ம கலாச்சாரத்துலேருந்து வந்தது இந்த சாப்பாடு, அதுதான் மெயின் பாயிண்ட். அப்போது ஆர்கானிக் தான், ஆர்கானிக் தான் பேசிக். இந்த ஃபுல் உள்ளகை ஒரு 50 வருஷம் முன்னாடி ஆர்கானிக் இருந்தது, புரியுதா? இது நத்திங் ஸ்பெஷல், புரியுதா? நார்மல், நாட் ஆர்கானிக், யூனோ, ஆர்கானிக் இஸ் நார்மல். இப்போது எங்கள் தாய்மொழி, எங்கள் தமிழை நீங்கள் பேசுகிறீங்களா? உங்களுக்கு அது எப்படி இருக்குது, எப்படி கற்றுக்கிட்டீங்க? நானே போன பெருவி நான் கட்ட வண்டி ஓடியாச்சு தமிழ்நாட்டில். அப்போ இல்லை, அது கடவுள் தான் எல்லாமே. ஓகே சார், இப்போது எதிர்காலம் வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு மெசேஜ் சொல்கிறீங்க? இந்த ஆர்கானிக்ஸ், இந்த இயற்கை விவசாயத்துக்கு ஒரு மெசேஜ் என்ன சொல்ல வரீங்க? லோக்கல், லோக்கல் பயிரை சாப்பிடுங்க. ஓகே, வாழைத்தண்டு சாப்பிடுங்க, சுண்டைக்காய் சாப்பிடுங்க, வாழைப்பூ சாப்பிடுங்க, மரவள்ளி சாப்பிடுங்க, கீரையை சாப்பிடுங்க, முருங்கைக்கீரை, புனங்கனிக்கீரை, கோழிக்கீரை, எல்லாம் லோக்கலில் பயிரை சாப்பிடுங்க. நம்ம தமிழ் கலாச்சாரம் தான் வில் பி ஸ்டே நம்பர் ஒன். இப்போ இந்த நிலப்பரப்பு எவ்வளோ அகலம் இருக்குது சார்? ஒரு 6 ஏக்கர். 6 ஏக்கர் இருக்குது. எத்தனை வகையான காய்கறி வகைகள், இப்போ செடி வகை எத்தனை வகையை வச்சுருக்கீங்க? 140 வித்தியாசம் காய்கறி இருக்கேன். 140க்கும் மேற்பட்ட காய்கறிகள் வச்சுருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். உங்கள் முயற்சி மேலும் மேலும் உங்கள் முயற்சி வந்து விசுவரூபமாக எடுக்க எங்கள் ஜெயம் நியூஸ் சார்பாக உங்கள் மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஜெயம் வியூவர்ஸ்க்கு நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ சார்.